हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான ஒரு ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியா இருக்கும் வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் இப்போ நாம இத சிக்கனை மாரினேட் பண்ணிரலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கேன் ஆல்ரெடி இதல வந்து ஒரு ஸ்பூன் chili powder போட்டுக்கலாம் இது வந்து மல்லி தூள் அது வந்து எல்லாமே கலந்த மல்லி தூள் மிளகு ஜீரகம் எல்லாமே அப்படி உங்ககிட்ட அந்த மாதிரி இல்ல அப்படினா மிளகு அரை ஸ்பூனும் ஜீரகம் அரை ஸ்பூனும் மல்லி ஒரு ஸ்பூனும் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நாம இது நல்லா கலந்து mix பண்ணிக்கலாம் சாதாரணமா நம்ம கோழி பொரிக்கிறதுக்காக மாரினேட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் பண்ணனும் எக்ஸ்ட்ராவா வேற எதுவும் போட தேவையில்ல இவ்வளவுதான் நல்லா மாரினேட் பண்ணிட்டு ஒரு 10 15 நிமிஷம் நம்ம இத ஊற வச்சிரலாம் இப்போ ஒரு pan வச்சிட்டோம் இது வந்து சூடு வரட்டும் நம்ம வந்து இப்ப சிக்கனை பொரிச்சிரலாம் இப்போ நாம இந்த சிக்கனை வந்து இதல ஆட் பண்ணிரலாம் இது வந்து நாம பிரியாணி மேல போட போறோம் அதனால ஒரு முக்கா பதத்துக்கு வெந்தா போதும் இப்போ ஒரு பக்கம் சிக்கன் வெந்திட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து நம்ம இப்ப சட்டி வெச்சிட்டு வெங்காயம் தக்காளி தாளிச்சிரலாம் இதல வந்து கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு எவ்வளவு சேப்பீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து நார்மலான ரிஃபைண்ட் ஆயில் தான் ஊத்தி இருக்கேன் இதல 1-2 துண்டு பட்டை ஒரு 4 ஏலக்காய் கொஞ்சமா பிரியாணி இல அப்புறம் ஒரு 2 கிராம்பு இப்போ நாம ரெண்டு வெங்காயம் அதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி எல்லாமே வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளி அரிஞ்சி வச்சிருக்கேன் ரெண்டையுமே சேர்த்து இதல ஆட் பண்ணிரலாம் ரொம்ப பிரவுன் கலர் ஆகணும் அவசியம் இல்ல லைட்டா வதங்கினா போதும் ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டா பிச்சு போட்டுருக்கேன் காரம் வேணும்ங்கறவங்க உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ போட்டுக்கலாம் அடுத்து எல்லா தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நான் 4 கோல ரைஸ் எடுத்துக்கேன் அதுக்கு தாண்டாப்ல 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறேன் இப்போ இதல 1/1 நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இதல மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போடுறேன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மல்லி தூள் வந்து 1 ஸ்பூன் அடுத்து கரம் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து 1 கப் தயிர் இது வந்து 1/2 லிட்டர் தயிர் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் போட்டுக்கேன் பாத்திட்டு போட்டுக்கலாம் அடுத்து மல்லி புதினா போட்டுக்கோங்க அடுத்து தண்ணி கலந்துறலாம் நான் சொன்ன மாதிரி 4 கப் தண்ணி வச்சிருக்கேன் சாரி 4 கப் அரிசி வச்சிருக்கேன் அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி வெச்சுக்கலாம் இப்ப தண்ணி சூடு வந்துருச்சு நான் இப்ப இந்த அரிசியை போட்டுறலாம் பாஸ்மதி அரிசியே எப்பவுமே வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னரே வந்து ஊற வச்சிருங்க 20 நிமிஷம் நல்லா ஊறிச்சினா நல்ல நீல நீலமா சேமியா மாதிரி இருக்கும் இப்போ நாம இத க்ளோஸ் பண்ணிட்டு நல்ல தம் ஆகட்டும் பிரியாணி இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி வந்து தம் போற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம இதல சிக்கன் ஆட் பண்ணிரலாம் அப்படியே தூக்கி போடுறலாம் பெருசா ஒன்னும் கலர தேவை இல்ல அப்படியே வச்சிட்டு நாம எப்படி ஜஸ்ட் சின்னதா பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி தம் போட்டுறலாம் இது இப்ப ஃபுல்லா ஒரு 10
இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான யம்மியான ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. ஏன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வைதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.